இந்த மாதிரி லோ பீம் ஹை பீம் லைட்டோட பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துருக்காங்க. கார்டன் ட்ராக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சிலு கீர் பாக்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜினு, இந்த ஏரியா ஆப்ரேட் மினி செக்மெண்ட்டு ஆர்ச்சர் டிராக்டர்னு எடுத்துட்டாலே ஆப்ரேட்டர் பிளாட்ஃபார்ம் தாங்க மெயினாக பார்க்கணும். ஆப்ரேட்டர் பிளாட்ஃபார்ம் எந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குதோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆப்ரேட் பண்ண முடியும் இந்த டிராக்டர். கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குதுங்க கீர் பாக்ஸில், ஒன்று 6+2 இன்னொன்று 12+4. நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குதுங்க, கீர் வந்து நல்லா ஃப்ரீயாக எங்கேஜ் ஆகுது. ஃபர்ஸ்ட் கீரு, செகண்ட் கீருங்க, கட் ஆகிறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சொனாலிக்காவில் டைகர் சீரீஸ் வந்து லான்ச் ஆகிருக்கும். டைகர் சீரீஸில் மினி செக்மெண்ட்டில் 26 HP டிராக்டரை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டைகர் 30 HP கேட்டகரி டிராக்டரை பற்றி ரிவ்யூ போட்டிருப்போம். ஸோ இந்த 26 HP டிராக்டரை பற்றி என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க, எந்தெந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிராக்டர் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா பழைய கார்டன் ட்ராக்கும் இந்த லேட்டஸ்ட் டைகர் சீரீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்டேட் வந்து பண்ணிக்கிறாங்க. பழைய கார்டன் ட்ராக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சிலு கீர் பாக்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜினு, இந்த ஏரியா ஆப்ரேட்டர் பிளாட்ஃபார்மு, லுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து கொண்டு வந்துருக்குறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸ் ஹெவி டியூட்டிங்க, கீர் பாக்ஸ், ஆக்சில், டிரைவ் சிஸ்டம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டியை கொடுத்துக்கிறாங்க. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷாக கொடுத்துக்கிறாங்க. பழைய கார்டன் ட்ராக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷான லுக்கு வந்து கொடுத்துக்கிறாங்க. பார்த்தாவே தெரியும் நீட்டான லுக் இருக்குது. பழைய கார்டன் ட்ராக்கோட இதில் நீட்டாக லுக்கு வந்து நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பானட் பார்த்தீங்கன்னா இதில் சிங்கிள் பீஸ் பானட் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜினுக்கு வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா மினி டிராக்டரில் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. டாப் ஏரியாவிலே 4D வென்டிலேஷன் கொடுத்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட்டில் ஆப்ரேட் பண்ணாலும் டிராக்டர் வந்து ஹீட் ஆகாதுங்க. கரெக்டாக ஏர் ஃப்ளோ இருந்துட்டே இருந்தால் ஹீட் ஆகாமல் ஓடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வென்டிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டைகருங்கிற மாதிரி ஒரு லோகோ இருக்கும். லுக் வைஸும் பார்த்தீங்கன்னா டைகர் மாதிரி இருக்கும், சொனாலிக்கா லோகோ இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் லேம்ப்பு வித் க்ரோம் ஃபினிஷோடு கொடுத்துருப்பாங்க. லோ பீம் ஹை பீம் லைட்டோட பார்த்தீங்கன்னா லைட்ஸ் பார்த்தீங்கன்னா லோ பீம் ஹை பீம் லைட்டோட பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி லோ பீம் ஹை பீம் லைட்டோட பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நைட் டைமில் விசிபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ப்ரொஜெக்டர் லேம்ப்பு டிராக்டருக்கும் ஒரு நல்ல டீசெண்டான லுக் கொடுக்கும். இந்த மாதிரி ப்ரொஜெக்டர் லேம்ப் கொடுக்கறதுனால ஸோ அந்த மாதிரி ஒரு நீட்டான ஒரு லுக் வந்து கொடுத்துக்கிறாங்க. பானட் வந்து சிங்கிள் பீஸ் பானட் வந்து கொடுத்துக்கிறாங்க. பழைய கார்டன் ட்ராக்லலாம் பார்த்தீங்கன்னா பானட் வந்து பேக் சைட்லேருந்து தூக்கி விடுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபேஸ் லிஃப்ட் டைப்பில் வந்து பானட் வந்து கொடுத்துக்கிறாங்க, அதனால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹூக் பெட்டு வந்துருங்க, டோக் பெட்டு வந்துடும். அப்புறம் வெயிட் வந்து கொடுத்துட்றாங்க, பேலன்ஸ் பண்ணுறக்காக, வெயிட் பேலன்ஸ் பண்ணுறக்காக ஒரு 30 கிலோ இருக்கிற மாதிரி, 15 கேஜி ஒரு 30 கிலோ இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வெயிட் வந்து கொடுத்துக்கிறாங்க. இது ஒரு நீட்டான ஆப்ஷன். ஹூக் பாயிண்ட் இருக்குதுங்க ஃப்ரண்ட்டில், அடுத்து நம்பர் பிளேட் ஹோல்டர் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். பானட்டோட ஓப்பனிங் பாயிண்ட் இதுதாங்க, சிம்பிளான லேட்ச் லாக் டைப்பு. லைட்டாக லிஃப்ட் பண்ணால் போதும் பானட் வந்து ஓப்பன் ஆகிடும். பானட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக இன்ஜின் ஏரியா வந்து நீங்கள் தெளிவாக ஆக்சஸ் பண்ணலாம். நீட்டாக ஒரு சேஸ் பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் இதெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பேட்டரி இருக்குங்க, பேட்டரி வந்து கொடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூலண்ட் ரிசர்வேயர் இருக்கும், அப்புறம் ரெகுலேட்டர் ஒன்று இருக்கும், இதெல்லாமே கொடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து ரேடியேட்டர் இருக்குங்க, ரேடியேட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரீனோடு கொடுத்துக்கிறாங்க. அதிகமாக டஸ்ட்டெல்லாம் எதுவும் போய் லாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரீனோடு கொடுத்துருப்பாங்க. ரேடியேட்டருக்குமே பார்த்தீங்கன்னா அலுமினியம் கோர் ரேடியேட்டர் வந்து கொடுத்துக்கிறாங்க, நல்லா டீசெண்டான சைஸில் வந்து கொடுத்துக்கிறாங்க. ரேடியேட்டரை பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக இருக்குது, கூலண்ட் ரிசர்வேயரோடு இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் மிச்சிபிசியோட இன்ஜின் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. 1.3 லிட்டர் 1331 cc இருக்கக்கூடிய மிச்சிபிசியோட டீசல் இன்ஜின், நான் டிஏ இன்ஜின் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். இதோட ரேட்டட் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 2700ங்க. ரேட்டட் ஆர்பிஎம் பொறுத்த வரைக்கும் இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பவர்னு பார்த்தா 26 HP ப்ரொடியூஸ் ஆகுது. இதில் பிடிஓ பவர்னு பார்த்தா 22 HP, 26 HP 22 HP உங்களுக்கு பிடிஓ பவர் வந்துடும். எஸ்எஃப்சி பொறுத்த வரைக்கும் 268 gram per HP வரல இருக்குதுங்க.
எஸ்எஃப்சி பார்த்தீங்கன்னா இது ஹை ஸ்பீட் இன்ஜினுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக ஒரு 2000 RPM வச்சு ஆப்ரேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் டீசல் வந்து போவாங்க. ஹெவியான யூசேஜுக்கு, பிடி யூசேஜுக்கு 2 லிட்டர் போகும். நார்மலான யூசேஜுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் பார்த்தீங்கன்னா டீசல் மைலேஜ் இருக்குங்க. இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நல்ல காம்பேக்டான இன்ஜினு, வைப்ரேஷன் இல்லை, நாய்ஸ் இல்லாத நாய்ஸ் ஃப்ரீ இன்ஜினுங்க. இதில் பார்த்தீங்கன்னா மஃப்ளர் இன்ட்ரலாக பார்த்தீங்கன்னா இன்பில்ட் பண்ணியிருப்பாங்க, வெளியே எதுவுமே தெரியாது, நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபீல்டுலலாம் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. சைலன்சர் வந்து கீழே கொடுக்குற காரணம் தோப்புக்குள்ளெல்லாம் பந்தலுக்குள்ளெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மேலே எதுவும் படக்கூடாதுங்கிறக்காக தான் பார்த்தீங்கன்னா சைலன்சரெல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. இன்ஜினுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டர் இருக்கும், ஹைட்ராலிக் பம்ப் இருக்கும், செல்ஃப் மோட்டர் இதெல்லாம் இருக்குங்க. ஹைட்ராலிக் பம்ப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பம்ப் மூலமாக பவரை பிரித்து ஸ்டேரிங்க்கு தனியாக, பின்னாடி ஹைட்ராலிக் தனியாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா நீட்டாக இருக்குது. ஹைட்ராலிக் பம்பு கீர் ஆயில் பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கீர் பாக்ஸ் ஆயில் மூலமாக ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி இந்த ஹைட்ராலிக் செட்டப் இருக்குங்க. ஹைட்ராலிக் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபில்ட்ரு ஆயில் சம்புக்கிட்ட இருக்குங்க. இங்கே ஒரு மேக்னெட் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வர ஸ்டீல் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மைனர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. இது ஒரு எவ்ரி சர்வீஸ் ஒன்ஸ் வந்து இதை க்ளீன் பண்ணுங்கள். 750 மணி நேரத்துக்கு இருக்க இதை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். உள்ளே இருக்கிற மேக்னெட் ஃபில்டரை வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஃபில்டர் எலமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குது. சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த டெயில் லேம்பெல்லாம் எல்இடியில் கொடுத்துருப்பாங்க. நல்லா விசிபிலிட்டி இருக்கும். லைட்டு எல்இடி லைட் போட்டாவே பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஆலஞ்சனை விட பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ட்ரை டைப் ஏர் ஃபில்டரு, சக்ஷன் பாயிண்ட் எல்லாம் ஃப்ரண்டில் வச்சு கொடுத்துருப்பாங்க. நீட்டாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் டஸ்ட்டெல்லாம் எதுவுமே உள்ளே போகாதுங்க. அந்த மாதிரி ஃபில்டர்லாம் மட்டும் நல்லா நீட்டாக இருக்குது. பம்புன்னு பார்த்தா இதில் இன்லைன் பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃபுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சொல்நாடு வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து இன்லைன் டைப் பம்பு தான். ஃபில்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்ஜினாயில் ஃபில்டரு இங்கே இருக்கும், டீசல் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. எல்லாம் நீட்டாக இருக்கும். இங்கே ஒரு மோட்டரோடு இருக்குங்க. டீசல் டேங்க் கீழே வந்ததுனால பார்த்தீங்கன்னா மோட்டர் மூலமாக ஃபீட் பண்ணுற மாதிரி, பம்புக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. இதோட டீசல் டேங்க் பார்த்தீங்கன்னா கிளச் ஹவுசிங் மேலே இருக்குதுங்க. ஃபைபர் டேங்க்கு 29 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜினாயில் ஃபில்டர்னு பார்த்தா இதில் 4.5 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. சர்வீஸ் பீரியடுன்னு பார்த்தா 250 மணி நேரத்துக்கு இருக்காங்க. இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறங்க, சவுண்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். டிராக்டருக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே ஏற மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா நீட்டாக இருக்குது. கிளச்சை எங்கேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க. சேஃப்டி கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கிளச்சில் கொடுத்துருக்குறாங்க. ஐடியல் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 1000 RPM இருக்குது. இன்ஜின் பாருங்கள், நல்லா ஃப்ரீயாக ஓடுது. ஆன் ஆஃப் பார்த்தீங்கன்னா சாவிலேயே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரிங்க. மினி அட்டாச்மெண்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மல்ச்சர் யூஸ் பண்ணுறக்கா இருக்கட்டும், இல்லை ரொட்டாவேட்டர் யூஸ் பண்ணுறது, கல்டிவேட்டரு, ரிஜ்ஜரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்டாச்மெண்ட் இருக்குது. மினி லோடருக்கெல்லாம் நல்லா செட் ஆகுங்க. ஏன்னா ஆக்சல் வந்து ஃப்ரண்டில் நல்லா ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்காங்க. பழைய கார்டன் ட்ராக்கோட இதில் ஆக்சல் வந்து ஹெவி டியூட்டி, கரோரா ஆக்சல் கொடுத்துருக்காங்க. நல்ல லைஃப் கொடுக்கும். பழைய கார்டன் ட்ராக்லலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சல் வந்து அதில் விட இது ஹெவி டியூட்டி, நல்ல ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு நல்லா லைஃப் கொடுக்குங்க. ஃப்ரண்ட்லலாம் லோடர் டோசரெல்லாம் அட்டாச்மெண்ட் போடுறீங்க அப்படின்னா இது வந்து நல்லா பக்காவாக செட் ஆகும். டிராக்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு பேக்கேஜாக இருக்கும். இதில் டிராக்டரோட லென்த்துன்னு பார்த்தா 8 ஃபீட்டுங்க, 8 அடி. வீல் பேஸ்ன்னு பார்த்தா 5 அடிங்க. டிராக்டரோட அகலன்னு பார்த்தா 3.5 அடிங்க. 6 காருங்கிற ஃபீல்டுலேருந்தே பார்த்தீங்கன்னா 6 அடி அகலம், 6 அடி நீளத்தில் இருக்கிற ஃபீல்டுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்து பக்காவாக செட் ஆகும், நல்லா திரும்பி வரும். ஸோ இன்டர் கல்டிவேஷன் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்து நல்லா செட் ஆகுங்க. டிராக்டரோட கிரவுண்ட் கிளியரன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 1 அடிங்க. ஃபுல் லென்த்தில் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நீட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து டயர் ஆப்ஷன், ஆக்சில் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டயர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இதில் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 6:12 டயர் ஆப்ஷன், பின்னாடி பார்த்தீங்கன்னா 8:3:20 டயர் ஆப்ஷனுங்க. இந்த மாதிரி 8.320 ரியர் டயரு, ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 6x12ங்க. அந்த மாதிரி டயர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டயர் ஆப்ஷன் நீட்டாக இருக்குது. இதில் அப்போலோ டயர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்னு பார்த்தா இதில் பவர் ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் பம்ப் நல்லா மேலே வச்சு கொடுத்துருக்காங்க. டைரைடு மூலமாக பவர் பேலன்ஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸ்டேரிங் பம்ப் இன்னுமே கட் பண்ணி விடலாங்க. கட் பண்ணி விட்டிங்கன்னா இன்னுமே திரும்பும், நல்லா கட்டாகி வருங்க.
இன்டர்கல்டிவேஷன்லாம் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பெவல் பினியன் டைப் ஆக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெவி டியூட்டி ஆக்சலுங்க, ஆக்சல் பாருங்கள் டியூப் எல்லாம் எந்தளவுக்கு ஹெவியாக இருக்குன்னு. ஆக்சலோட செக்ஷனு நல்லா குவாலிட்டியாக ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஹெவியான அட்டாச்மெண்ட் போட்டாலும் லைஃப் வந்து நல்லா வருங்க இந்த மாதிரி ஆக்சலை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சைட்லேருந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்கள், பின்னாடி ரியர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். இதோட ப்ரீத்திங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, நல்லா டீப்பாக பார்த்தா தான் தெரியும். ப்ரீத்திங் பாயிண்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீத்திங் பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இதோட ஆயில் கெப்பாசிட்டின்னு பார்த்தா 3.5 லிட்டருங்க. சர்வீஸ் அவர்ஸ்ன்னு பார்த்தா 750 மணி நேரத்துக்கு இருக்க மாத்திரம் நல்லா லைஃப் வந்து கொடுக்குங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஆப்ரேட்டர் பிளாட்ஃபார்ம் மினி செக்மெண்ட்டு ஆர்ச்சர் டிராக்டர்னு எடுத்துகிறாலே ஆப்ரேட்டர் பிளாட்ஃபார்ம் தாங்க மெயினாக பார்க்கணும். ஆப்ரேட்டர் பிளாட்ஃபார்ம் எந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குதோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆப்ரேட் பண்ண முடியும் இந்த டிராக்டர். அப்படி நீங்கள் மினி டிராக்டர்னு எடுத்துகிட்டாலே நீங்கள் போய் பார்க்குறதே மெயினாக இதை தான் பார்க்கணும். ஆப்ரேட்டருக்கு வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குதா, ரொம்ப நேரம் ஓட்டினாலும் சலுப்பு தெரியுமா, இல்லை ஹீட் வருமா, கால் வைக்கிறதுக்கு நல்லா சௌகரியமாக இருக்குதான்னு பார்த்து எடுக்கணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. சைடு மட்காடாக இருக்கட்டும், ஃபெண்டர் ஒர்க்காக இருக்கட்டும், பிளாட்ஃபார்ம் ஏரியா எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. கார்டன் ட்ராக்கு பழைய மாடலில் கம்பேர் பண்ணுறப்போ இதிலெல்லாம் ஃப்ரெண்ட் ஏரியாலாம் சீல் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் மேட் கொடுத்துட்டாங்க. ஸ்டேரிங் எல்லாம் நீட்டாக மாற்றிக்கிறாங்க. சைடு கீர் ஆப்ஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டைகர் சீரிஸ் வந்து பழைய மாடல் கம்பேர் பண்ணுறப்போ நல்லா நீட்டாக இருக்குது. சீட்டுமே நல்லா சீட்டு குஷனிங்கே இருக்கிற மாதிரி சீட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறாங்க. வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோடு கொடுத்துக்கிறாங்க. கால் வச்சா கீர் அரேஞ்ச்மெண்ட்டு எதுவுமே இடிக்கல, நல்லா நீட்டாக இருக்குது. வியூவும் நல்லா இருக்குதுங்க உட்காந்து பார்க்குறப்போ. ஃப்ரண்ட்டில் வந்து போக பார்த்தீங்கன்னா கீழே தனிஞ்ச மாதிரி போனதுனால வியூ நல்லா இருக்குது. பெடல்ஸு புஷ் பெடல் டைப்பில் வந்து கொடுத்துக்கிறாங்க. கிளச்சு பிரேக் ரெண்டுமே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குதுங்க. சிங்கிள் கிளச் வந்து கொடுத்துக்கிறாங்க. பிரேக்கு ஓஏபி பிரேக்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. கன்சோல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் டயர் சீரீஸ்லாம் லேட்டஸ்ட் டைப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆர்பிஎம் ஹவர்ஸு இதெல்லாமே காட்டும். மீட்டர்ஸ்ன்னு பார்த்தா ஆர்பிஎம் மீட்ரு, டீசல் லெவலு, கூலான் டெம்பரேச்சர் இருக்கும். அது போக ஏர் ஃபில்டர் சோக்கு இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃபோர் வீல் டிரைவ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா லைட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் பாருங்கள் நீட்டாக இருக்கும். ஹசார்டு இருக்கும், ஹேண்ட் ரேஸ் இருக்கும், இதெல்லாமே இருக்குங்க. கீ பேரல் இங்கே கொடுத்துருக்குறாங்க. லைட்டிங் கண்ட்ரோல் அதுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து கீர் பாக்ஸ். கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குதுங்க. கீர் பாக்ஸில் ஒன்று 6+2, இன்னொன்று 12+4. 6+2 பார்த்தீங்கன்னா இந்த லோ ஹை கீர் மட்டும்தான் வரும். 12+4 இது வந்து 12+4 மாடலுங்க. அடிஷ்னலாக இன்னொரு லோ ஹை கீர் வரும். அப்படின்னா என்னென்னா மொத்தம் 6 ஃபார்வேர்டு 2 ரிவேர்ஸு. இதில் ஒரு லோ ஹை ஆட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 ஃபார்வேர்டு 4 ரிவேர்ஸுங்க. பிடிஓலையும் உங்களுக்கு இந்த மாதிரி லோ ஹை மாறுறப்போ பிடிஓலாம் மாறாது, இந்த மாதிரி ஆப்ஷனோட கொடுத்துக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எல்லா யூசேஜுக்கும் நல்லா இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயும் லோ ரேஞ்சு செலக்ட் பண்ணிவிட்டு இதுலேயும் லோ ரேஞ்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கீர் போடுற பாருங்க. இவ்வளோதான் மூமெண்ட் போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு 50 மீட்டர் டிஃப்ரென்ஸ் வருங்க இந்த மாதிரி கீர் ரேஞ்சு நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறப்போ. இதுலேயும் லோ கீர், இதுலேயும் லோ கீர் போடுறப்போ இது ஹை கீர் மாற்றுறப்போ ஒரு 50 மீட்டர் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ அதனால் ரொம்ப சிக்கலான ஃபீல்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஒரு பருத்தி செடி யூஸ் பண்ணுறோம், சணல் பயிர் அழிக்கிறோம், தக்கப்பூண்டு நவதானி வச்சுக்கிறாங்க அதெல்லாம் அழிக்க ஒன்றாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நல்லா செட் ஆகுங்க. கீர் பாக்ஸ் நல்லா ஸ்லைடிங் மிஸ் கீர் பாக்ஸுங்க, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. என்கேஜ்மெண்ட்டெல்லாம் கீர் நல்லா ஸ்மூத்தாக இருக்குதுங்க, ஃப்ரீயாக இருக்குது கீரெல்லாம் விழுக்கிறது பார்த்தீங்கன்னா. அதுக்கடுத்து பிடிஓவில் 2 ஸ்பீடுங்க. 540 540ங்கிற மாதிரி 2 ஸ்பீடு வந்து கொடுத்துருக்குறாங்க பிடிஓ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து ஃபோர் வீலரே ஆன் ஆஃப் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க, மெயின் கீரில் இவருக்கு பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. பார்க்கிங் பிரேக் பார்த்தீங்கன்னா எங்கேஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரிங்க, மறுபடி பிரேக் எங்கேஜ் பண்ணிங்கன்னா ரிலீஸ் ஆகிரும் அந்த மாதிரி டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க.
இதில் டிஃபரன்ஷியல் லாக்கும் கொடுத்துருப்பாங்க, கியர் பாக்ஸில் க்ரௌண்ட் லாக்கும்பாங்க. இதெல்லாம் கரெக்டான பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் நீட்டாக இருக்கும். அதுக்கடுத்து ஹைட்ராலிக்ஸ், ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் மீட்டா ஹைட்ராலிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பிசிடிசி லிவரை வச்சு கொடுத்துருப்பாங்க. 800 kg லிஃப்டிங் கெப்பாசிட்டிங்க, நீட்டான ஹைட்ராலிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக்ஸில் டிஆர்சி வால்வோடு கொடுத்துருப்பாங்க, ட்ராப் ரேட் கண்ட்ரோல் வால்வோடு இருக்குங்க. நீட்டாக இருக்குது. அதுக்கடுத்து ஆக்சில், ஆக்சில்னு பார்த்தா இதில் புல் அண்ட் பினியன் டைப்பில் வந்து ஆக்சில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஹெவி டியூட்டி ஆக்சில், அந்த மாதிரி ஆக்சில் ஒர்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்லா சடன் டார்க் இருக்கும் இந்த மாதிரி ஆக்சில் ஒர்க் பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து ஹைட்ராலிக்ஸ், ஹைட்ராலிக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் கேட்டகரி 1ங்க, 800 kg லிஃப்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. சென்சிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 holes வந்து கொடுத்துருப்பாங்க. லோ சென்சிங், 0 sensing, மீடியம் சென்சிங், ஹை சென்சிங் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கல்டிவேட்டர் யூசேஜ்க்கெல்லாம் இந்த மாதிரி தாங்க கொடுக்கணும் டிராக்டர்னாவே, இதுதான் கரெக்டான ப்ரொசீஜரு. இந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக அட்டாச்மெண்ட் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பக்காவாக கொடுத்துருக்குறாங்க டாப்லிங் பெட்டை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக டாப்லிங் வந்துருங்க, ஹூக் பெட் வந்துடும், ட்ராபார் வந்துடும், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வந்துருங்க, நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேயெல்லாம் பார்த்திங்கன்னா த்ரெட் டைப்பில் கொடுத்துருப்பாங்க, நீட்டாக இருக்குது. லிஃப்ட் ஹார்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா சிங்கிள் சைடு கொடுத்துருப்பாங்க, டபுள் சைடு கேட் வாங்கிக்கிங்க, ஈஸியாக இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டூல் பேக்னு கொடுத்துருப்பாங்க, ரியர் ஒர்க்கிங் லேம்பு ஹாலஜனில் கொடுத்துருப்பாங்க. டெய்லர் டிப்பிங் ஓஸோட வந்துருங்க. ஸோ இந்த டிராக்டரை பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். டிராக்டர் எப்படி இருக்குது, இந்த டைகர் மாடல் டிராக்டர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த டிராக்டரோட ஆன் ரோட் ப்ரைஸு, வாரண்டி டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தெரியணும்னா எங்கள் ஏரியாவில் இருக்கிற டீலர்ஷிப்போட நம்பர் வந்து கொடுக்குறேங்க, உங்களின் சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ இந்த டிராக்டரை வந்து ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. பிரேக் அதே மாதிரி தான், நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குதுங்க. கீர் வந்து நல்லா ஃப்ரீ எங்கேஜ் ஆகுது. ஃபர்ஸ்ட் கீரு, செகண்ட் கீருங்க, கட் ஆகிறத பாருங்க. நல்லா கம்ஃபர்ட்டாக ஸ்டெபிலிட்டியாக இருக்குதுங்க, கரெக்டாக ஏர் ப்ரெஷரை வச்சா சோல் நீங்கள் இருக்காதுங்க. நல்லா ஒரு பக்காவான பேக்கேஜாக இருக்குது.